ஹே வாட்ஸ்அப் கைஸ், ஹார்ட் ஷாட் ஹியர் ஃப்ரம் அன்கண்ட்ரோல்டு கேமிங். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஹேண்ட் கேம் வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ இந்த ஹேண்ட் கேம் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்து இந்த வீடியோ எடுத்துருக்கேன். ஏன்னா நான் மட்டும் தனியாக கேமரா செட் பண்ணிட்டு வந்து உட்காந்துட்டு ஃபுல்லாக விளாண்டு முடிச்சுட்டு போய் கேமரா பார்த்தா கேமராவில் வந்து வேற ஏதாவது நடந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நடந்துச்சு எல்லாமே காமெடியாக. பட் இதுலேயும் வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது சொல்ல போனால். இந்த ஹேண்ட் கேம் வீடியோலேயும் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு குளறுபடி இருக்குது. அது நன்றி வந்து இங்கே ஒரு சீரியல் கேம் போகிறவே பார்ப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோ வந்து ஏன் சோலோ வர்சஸ் சாரி டியோ வர்சஸ் ஸ்குவாட் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா வந்து என்னடா நாலு பேர் இருக்கீங்கன்னு கேட்பீங்க. இல்லை நாலு பேர் இருந்தோம், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம டீமில் வந்து ரெண்டு பேரால் கில் எடுக்க முடியல, அவங்க வந்து டெட் ஆகிடுவாங்க. ஸோ மீதி நாங்கள் இருக்க ரெண்டு பேர் மட்டும்தான் வந்து மேட்ச் ஃபுல்லாக விளாடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து டியோ வர்சஸ் ஸ்குவாட்னு போட்டேன். ஸோ நல்ல ஒரு மேட்ச் தான், ஒரு 21 கிலோ கிட்ட ரோட்லாம் எடுத்திருப்போம்னு நினைக்கிறேன்னு சரியே தெரியல. நான் ஜஸ்ட் இப்படி உங்களை மாதிரி தான் வீடியோ பார்த்துட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இடையில அங்கங்கே வந்து தலையாளே மறைச்சிருப்போம். அந்த விளாடுற வேகத்தில் எப்படி வந்து கேம் விளாடணும் அப்படிங்கிற அந்த வேகத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அப்படியே இப்படி இப்படி நவுறோம்ல, சொந்தமாக நவுறப்ப வந்து சில நேரம் வந்து தலை மறைச்சிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை தான் வந்து நான் இனிஷியலாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதுக்கு மேலே வந்து பழகிடுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஹேண்ட் கேம் வீடியோ வந்து சூப்பராக போடலாம். ஸோ இனிமேல் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்கில் எப்பயுமே வந்து எல்லாருக்கும் ஒன்றே எதுவுமே கரெக்டாக வந்துடாது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளாக் டவர் தான் இறங்கணும். வண்டி வந்து இந்த பக்கமாக போணுச்சு. ஸோ வண்டி இந்த பக்கமாக போனோம், ஃபஸ்ட்டு பீக் பக்கமாக வந்துச்சுன்னா பீக்கில் இறங்கிடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கிளாக் டவர் பக்கமாக போச்சு. ஸோ அதனால் கிளாக் டவரில் இறங்கிட்டோம். அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட வந்து எனிமிஸ் வருவாங்க, ரெண்டு மூணு நிறைய பேர் வருவாங்க. அந்த மேப் வேறு தெரியலையா, மேப் தெரியறனால தெரியல. ஸோ ரெண்டு டீம் ஒன்றும் வந்து நம்ம கூட வரும். ஸோ வந்து ஃபைட்டும் நல்லா பண்ணணும், அதே நேரத்தில் வந்து ரெக்கார்டும் கரெக்டாக போகணும் அப்படிங்கிறனால வந்து என்னால் நவரவும் முடியாது. ஏன்னா வந்து கேமரா வந்து அந்த மாதிரி பொசிஷனில் வச்சிருந்தேன். ஸோ பின்னாடி தலைக்கு மேலே பின்னாடி வச்சிருந்தேன், அதனால் வந்து நான் கொஞ்சம் அப்படி குனிஞ்சா கூட வந்து கேமரா மறைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் குடியாமல் இது பண்ணாமல் அப்படியே ஒரே இடத்துல ஸ்டேஷனரியாக உட்காந்து விளாட்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வந்து ரெண்டு மூணு எனிமி வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா மண்டையை குடிவோம், பக்கத்தில் பார்ப்போம், ஃபோனை மூஞ்சிக்கிட்டே கொண்டு வருவோம், சொந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் விளாடுங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு லேண்ட்மின் வச்சிருப்பேன், அந்த லேண்ட்மின் வந்து நான் போனதுனாலே உடஞ்சி போயிடும். அப்போ இன்னொரு லேண்ட்மின் கீழே வச்சிருப்பேன். ஸோ சென்டர் அந்த சென்டர் வீட்டில் வந்து இன்னொரு லேண்ட்மின் வச்சிருப்பேன். ஸோ பார்த்தீங்கன்னா படப்படப்படணும் எல்லா இடமும் ஃபைட் தான் போயிட்டு இருந்துச்சு. ஏதோ பதட்டத்தில் அப்படி இப்படி ஓடிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ரெண்டு மூணு எனிமிஸ் இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வச்ச லேண்ட்மைனில் வந்து ஒரு செம்மையாக நாக் ஆகிட்டான். சரி அவனை கில் எடுக்கலாம் அப்படின்ட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தா அவன் வந்து அந்த பாடியே அவன் பாடியே இருக்காது, அதுக்குள்ளே யாரும் கில் எடுத்துட்டாங்களா இல்லை என்னன்னு தெரியல. இந்த இடத்துலாம் வச்சு அதுக்குள்ளே வேறு யாரோ கில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அட அப்பா இல்லை கில் ஆட்டையே போட்டிங்களாடா அப்படின்ட்டு பார்த்தா இன்னொரு பக்கி ஓடும். சரி அவன் அடிக்கணும்னு பார்த்தா இவன் வந்து நாக் ஆகிடுவான். இவனுக்கு ஆல்ரெடி ஏதோ கொஞ்சம் அடிச்சிருப்பாங்க போல இருக்குது. நான் வந்து ஒரு கொஞ்சம் தான் அடிப்பேன், எனக்கு தெரிஞ்சது 8 புல்லட் தான் அடிப்பேன் நினைக்கிறேன். 8 புல்லட் வித்தவுட் வெஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக நாக் ஆகிடுவான், 37 குறையும். ஸோ இதை எடுக்கிறது நான்ப்பட்ட கஷ்டம் இருக்குது. என்னோட பவுண்டி எடுக்கிறது நான்ப்பட்ட கஷ்டம் வந்து படு மோசம். ஏன்னா கரெக்டாக வந்து அவன் தாவுறப்போ வந்து அடிச்சிட்டானா ஜன்னல் மேலே விழுந்துருச்சு. ஸோ தாவி 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 எடுத்துருந்த கேப்பில் வந்து நம்ம ஆளுங்க செம்மையை அடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஐயோ அங்கே வேற போடுமே அப்படின்ட்டு வந்து ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேகமாக தான் ஓடினேன். ஓடி வந்து அங்கேருந்து அந்த செம்மையை அடிச்சிடும். பார்த்தீங்கன்னா அவன் வெஸ்ட்டு கிடையாது, 36 விழுந்துடுவோம். பட் இருந்தாலும் வந்து கீழே போயிடுவான். அட பாயிலாம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கடா ப்ளீஸ்டா என்கிட்ட வந்து மாட்டுக்கணான்னு சொல்கிறப்ப வந்து நம்ம என்எஸ் வந்து டவுன் ஆயிடுவார். ஸோ என்னடா டவுன் ஆகிட்டு எங்கே அடிக்கிறான்னு பார்த்தா அவன் அடிக்கிறதுல ஒரு அடி அடிச்சு செத்து போயிடும். அவனுக்கு வந்து பவர் கம்மியாக தான் இருக்கும், பட் ஆனால் அதுக்குள்ளே வந்து நம்மளால் முடிச்சிடுவார். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்குவாட்ல வந்து ஒரு ஆள் ஆல்ரெடி டெட் ஆகிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து 3 பேர் தான் இருக்கும். ஏன்னா இவ்வளோ ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஆகணும்ட்டு எனிமே தேடி தேடி போய் அடிக்க தான் வந்து ட்ரை பண்ண இந்த மேட்ச். கேமராலையும் வந்து 2 பாயிண்ட் தான் சார்ஜ் இருந்துச்சு. ஸோ செம்மையாக அடிப்போம், ஹெட்ஷாட்லாம் அவ்வளோ டவுன் பண்ணிடுவேன். பட் ஆனால் அங்கேருந்து இன்னொருத்தன் அடிச்சிருவான். பரவாயில்ல, நம்மளால் மிஸ்டர் பீன் வந்து சூப்பராக வந்து அந்த அவனை முடிச்சிடுவார், அங்கே முடிச்சிருவார், முடிச்சு நம்மளுக்கு லைஃபை கொடுத்துருவார். நான் எனக்கு வந்து அவன் முடிச்சது வந்து அந்த மிஸ்டர் பீன் வந்து கொண்டது வந்து எனக்கு தெரியவே தெரியாது. நான் நினச்சேன் வந்து அவன் சாவலை அப்படின்ட்டு வந்து அங்கே இருக்கான்னு நினச்சிட்டு வேகமாக போவேன் அலோக்கோட பவர்லாம் போட்டு. பட் ஆனால் தள்ளி முடிச்சிருப்பார், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். ஸோ சூப்பராக வந்து நம்ம கிளாக் டவர் வந்து கைப்பற்றி சொல்ல போனால் அந்த கிளாக் டவர் வந்து ஒரு 3 கிலோ எடுத்து நம்ம கைப்பற்றிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்து முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடமும் சுற்றுவோம், ஆனால் எலுமி மாட்டே மாட்டோம். ஆனால் மோஸ்ட்லி வந்து மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து இந்த கிளாக் டவருக்குள்ளேயே முடிஞ்சிடும். கிளாக் டவர் மேக்ஸிமம் கிளாக் டவர் தான், கிளாக் டவர்லேயே தான் மேட்ச் முடியும். ஆமாம், சொல்ல போனால் கரெக்டு. இந்த மேட்ச் இறங்குனதும் கிளாக் டவர், மேட்ச் முடிகிறதும் கிளாக் டவராக தான் இருக்கும். எங்கேயுமே போக மாட்டோம், ஏன்னா எல்லாருமே சுற்றி சுற்றி இங்கேயே வந்துடுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் ஆல்ரெடி சுட்டுக்கிட்டே இருக்கான். அடப்பாவி என்னடா அது, நம்மளால் தான் நினச்ச சீரியஸாக. ஸோ பார்த்தா எனிமி. அப்புறம் இதுலேயும் வந்து இந்த பதட்டத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவ கூட மாட்டேன். தாவம் ஏன்னா வந்து MP40 சுத்தமாக ஆமோ இல்லை, MP40 தான் ஈஸியாக அடிச்சிருக்கலாம். ஸோ MP40 ஆமோ இல்லைனாலும் வந்து ஏகே வச்சு அப்படியே அடிச்சிடுவோங்கிற தைரியத்தில் வந்து எதாவது அடித்தேன். நல்ல வேலையாக செத்து போயிட்டான் நிலையில் ஏகே வச்சு அடிச்சதில். ஸோ அந்த மாதிரி ஃபைட்லாம் முடிஞ்சிடும், 4 கிலோ எடுத்துருவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கிட்ட கூட சுற்றிட்டே தான் இருப்போம். கிளாக் டோர்லேயும் சுற்றிட்டே இருப்போம். ஒரே ஒருத்தர் மட்டும் இங்கிட்டு ஓடுவான். ஸோ பார்த்தா நான் அங்கே இருக்கா நினச்சேன் அந்த சவுத்துக்கு பின்னாடி இருப்பான். சவுத்துக்கு பின்னாடி பார்த்து அடிக்கலாம் கீழே கூச்சிடுவேன், கரெக்டாக மாட்டுவான், அடிப்பேன். பட் மேலே ஸ்வைப்பை ஃபுல்லாக பண்ணுவேன், பட் ஹெட் ஷாட் விடுவாது. பார்த்தீங்கன்னா ஆளு காணும், இங்கே பார்த்தா கீழே கூச்சிட்டான். சரி பொறுமையாக ஓடுறான் பக்கி வந்துட்டு பட்டா ஒரு இது குளுவாவில் போட்டு நின்றுவான். சரி குளுவாவில் போட்டான் ஒரு கிரெனேட் தூக்கி விட்டு நினச்சிடுவான். ஏன்னா வந்துட்டு வந்து இன்னொரு குளுவால் இல்லை, டவுன் ஆயிடுவான், மோஸ்ட்லி டவுன் ஆயிடுவான். அப்புறம் அங்கே ஒருத்தர் இருக்கான்ட்டு அவனையும் அடிப்பான். ஸோ அவனையும் அடிச்சுட்டு இவன் வந்து நாக்டவுன் ஆகிட்டான். ஸோ இவன் இனிமேல் எப்படியும் யாரும் காப்பாற்ற வரமாட்டாங்க, மேலே வந்து இன்னொரு டீம் இருக்குது போல இருக்குது அப்படின்ட்டு வந்து மேலே போவோம், எல்லாருமே வந்து மேலே போவோம்.
பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் மூணு பேர் தான் இருப்போம். இந்த நேரத்தில் வந்து அவங்க தூரமாக இருக்காங்க நினச்சிட்டு வந்து ஜூம் பண்ணிலாம் பார்ப்போம். பார்த்தா இந்த சவுத்துக்கு முன்னாடி இருப்பாங்க, படம் படம் நடிச்சு செம்மையாக உடச்சிடுவாங்க. பெஸ்ட்டு வேறு நம்மள்ட்ட இல்லை, பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப பவர் குறைஞ்சிருச்சு, கொஞ்சம் தான் பவர் இருக்குது. சரி அப்படின்ட்டு வந்து ஒரு இதை போட்டுட்டு மெடிக்கேட்டை போட்டுட்டு போய் அடிக்கலான்னு பார்த்தப்ப நம்மளால் வந்து டவுன் பண்ணிடுவாங்க. இங்கே நம்மளால் டவுன் பண்ணிட்டாங்க, அந்த கிரானட்ல நாக் பண்ணவும் செத்து போயிட்டான். நம்மளால் டவுன் பண்ணிவாங்க, இவன் வந்து நாக் ஆயிடுவான். ஸோ ஆல்ரெடி வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்மியான பவர் தான் இருக்கும், பிள்ளை லைட்டாக அடிச்சோடனே சார் டவுன் ஆயிடுவான். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடிச்சாச்சு, ஒரே ஒருத்த மட்டும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்கான் அந்த சைடு. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த ஃபைட்லாம் நடக்கிறப்ப அது ஆட்டோமேட்டிக்காக வந்து கை ஃபோனை நவுத்தி ஸ்க்ரீன் அவுட்டு ஃப்ரேம் அவுட்டு வெளியில் கொண்டு போயிட்டேன். ஸோ மேலே வந்து க்ளூவாலாம் போட்டுருப்பான், ரெண்டு பக்கம் மேலே இருக்கிற மாதிரி க்ளூவால் போட்டான். பட் என்னை தான் அடிப்பான், நம்மளால் வந்து ஈஸியாக முடிச்சிடுவார். ஸோ அடிச்ச புள்ளட் எல்லாமே ஏமாரி தான் போனோம். ஸோ நம்மளால் முடிச்சிடுவார். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இங்கேருந்து பொச்சினா குறைக்கும் போய்ட்டு வரோம், ரெண்டு பேரும் பொச்சினா குறைக்கும் போயிட்டு வரோம், பொச்சினா குறைக்கும் தேடிட்டு வரோம், எவனுமே இருக்க மாட்டாங்க. திருப்பி கிளாக்டவர் சே கிளாக்டவர் வரைக்கும் போவோம் அப்படின்ட்டு கிளாக்டவர் வந்தால் கிளாக்டவர் நம்மளால் வந்து ஆல்ரெடி ஒரு ஃபைட்டில் எங்கேஜ் ஆயிருப்பார். நான் பேச சொல்லுவோம், ப்ரோ மேலே ஏறிட்டு போய் கீழே நினைக்காது கீழே நினைக்காதுன்ட்டு ஒரு வழியாக நாங்கள் டவர் ஏறிடுவோம், டவர் ஏறி உட்காந்துருவோம். ஸோ எவன் வந்தாலும் பார்த்துன்னா டவர் ஏறி அடிச்சுக்கிறேன். ஆனால் பின்னாடி வந்து ஜோன் வந்து பின்னாடி இருக்காது, முன்பக்கம் தான் இருக்கும் ஜோனு. ஸோ எப்படி இருந்தாலும் இங்கே தான் வந்தாவனோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து இங்கே உட்காந்துருப்போம். ஸோ இங்கே ஒரு சரியான ஒரு கூத்து நடக்கும் இப்போ. ஸோ அது என்ன அப்படின்ட்டு வந்து நீங்களே பாருங்கள். ஸோ இங்கேருந்து வந்து ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்ப்பேன், எனக்கு வந்து ரேஞ்சே கிடைக்காது. ரொம்ப நேரம் வந்து ஜூம் பண்ணி பார்ப்பேன், எங்கேயுமே ரேஞ்சு கிடைக்காது, எனப்பி எங்கே இருக்கானே தெரியல, அவங்க மட்டும் எப்படி அடிச்சாங்கன்னு தெரியல. நானும் 4x தான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரே ஒருத்த மட்டும் வெளியில் வருவான். ஸோ இங்கேருந்து அடிக்கிறப்ப வந்து செம்மையாக ஹெட்ஷாட் இருக்கும், ஈஸியாக வந்து ஒரு ஹெட்ஷாட் சூப்பராக விழுந்துடும் அவனுக்கு. அவன் வந்து ஹெல்மெட் லெவல் 3லாம் போடல போல இருக்குது. ஸோ சும்மா ஜூம் பண்ணி பார்ப்பா, டக்குன்னு வந்து ஒரு ரெட் ஆட்டு காமிக்கும். ஸோ மாட்டிப்பான் அவன், ஸோ போடு அப்படின்ட்டு வந்து போட்டோம். 120 விழுந்துச்சா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து டவுன் ஆகிட்டான். அவனை டவுன் பண்ண உடனே வந்து கில் எடுத்துருவோம், அவனை கில் எடுத்துருவேன். ஸோ இப்போ இன்னொருத்தனும் அதே மாதிரி இன்னொருத்தனும் வருவான். இப்போ ஸோ அவனுக்கு பார்த்திங்கன்னா வந்து ரெட் ஆட் காமிக்கும், ஒன்றே இருந்து புள்ள பண்ணுவான், புள்ள பண்ணணும் ஒரு ஹெட்ஷாட் வந்துடும் சூப்பராக. ஸோ திரும்பி அடிக்கணும் பார்த்தா திருப்பி ரெட் ஆட் காட்டணும், சரின்ட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மேகசின் ஃபுல்லாக தீத்துருவேன். ஸோ தீத்த பிறகு தெரிஞ்சேன் டவுனே ஆகல அப்படின்னா இது பக் தான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. சரி இருந்தாலும் சும்மா அடிப்போம், நான் அந்த ரெக்கார்ட் தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து சும்மா கொஞ்சம் அடிச்சிட்டு இருப்பேன், அந்த பையன்ட்ட சொல்லிட்டு இருப்பேன். ஸோ இது வந்து பக் இது அடிக்கிறது வெஸ்ட்டு அப்படின்ட்டு. ஸோ திருப்பி வெளியில் வந்துட்டான், வெளியில் வந்து திருப்பி அடிக்கிறோம், இன்னொரு 159 விழுந்துரும் திருப்பி டவுன் ஆகிடும். இந்த வாட்டி வந்து ஒரிஜினலாகவே டவுன் ஆகிட்டான், ஹெட் ஷாட் வந்துருச்சு. ஸோ டவுன் ஆகிட்டான், வந்து எனக்கு கில் எடுத்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ரெண்டு பேர் டவுன் பண்ணிட்டோம், இந்தமாதிரி எவன் இருந்தாலும் பிரச்சனை பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து உள்ளே ஏறிடுவோம். ஸோ கிளாக்டர் உள்ளே போயிடுவோம் அப்படின்ட்டு கிளாக்டரில் ஆயிடுவோம். ஸோ இப்போ நீ ஹேண்ட் கேமில் பார்க்கலாம், பாதி வந்து மேலே தூக்கிட்டு போயிட்டேன். ஸோ அது எனக்கு வந்து அந்த ஃப்ரேம் எங்கே இருந்துச்சு அப்படின்னே தெரியல. ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு. ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் வரதெல்லாம் வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது, நான் வந்து இனிமேல் தெளிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரைங்கிறதுனால இந்த மாதிரி இருந்துச்சு, பட் இனிமேல் வந்து பரவாயில்ல அதை போட்டுருவோம், ஏன்னா வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அதை போட்டுட்டேன். ஸோ பாவம் கிளாக்டருக்குள்ளே வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து எனிமி பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்ல வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அதில் வந்து எனிமி சுடுற சவுண்டு கேட்கும். சரி ஓகே, கிராஸ் ஃபயர்னா தான் நமக்கு வந்து ரொம்ப ஜாலியாக இருக்குமே, போய் அடிச்சிருவோம் அப்படின்ட்டு வந்து. ஸோ பாப்பா எங்கே இருக்காங்க அப்படின்ட்டு வந்து, எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அப்போ தான் இப்போ மாட்டுவாங்க கரெக்டாக வந்து அந்த எய்த்தவளை வீட்டிலாம் இருப்பான். சரி ஷார்ட் ரேஞ்சு போனால் தான் வந்து பார்க்குறது நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து ஷார்ட் ரேஞ்சு போய்டும், அவருடைய வந்து க்ளூவெல்லாம் போட்டு ஏறி ஷார்ட் ரேஞ்சு போய்டும். பார்த்தா மூணு பேர் இருப்பாங்க இடத்துல, பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இந்த முனையில் ஒருத்தர் இருக்கான். ஐயோ ஐயோ இத்தனை பேர் இருக்காங்க, டக்குனு க்ளூவால் போகிறான், ப்ளஸ் பண்ணுவோம் க்ளூவாலே விழுவாது, அடப்பாயில் க்ளூவால் விழுனேட்டு நம்மளால பரவாயில்ல, பக்கவாக மேலே இது பேக்கப் தருவார். ஸோ ஒருத்தன் வந்து சூப்பராக டவுன் பண்ணிட்டா, இன்னொருத்தருக்கு செம்ம அடி விழுந்துடும். ஸோ உள்ள யார் இருக்கான்னு பார்த்துட்டு வரும், இந்த சைட் இருக்கான். ஸோ உட்காந்துருவோம், உட்காந்துட்டு அடிச்சிடும் சூப்பராக, ஏன்னா வந்து அவன் கையில் ஷார்ட் கன் வச்சிருந்தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உட்காந்து சூப்பராக வந்து டவுன் பண்ணிடுவான். ஸோ எல்லாருமே டவுன். ஸோ இன்னொருத்தர் வந்து நம்மளால் டவுன் பண்ணிடுவார் நினைக்கிறேன், தூரத்துலேருந்து சூப்பராக டவுன் பண்ணிடுவார், இல்லை ஓடிட்டானா என்னன்னு தெரியல. ஸோ ரெண்டு பேரும் வந்து நம்ம கில் எடுத்துருவோம். ஸோ இப்போ தான் வந்து சூப்பரான கூத்து நடக்கும், என்ன அப்படின்னா வந்து நீங்களே கவனிச்சிருப்பீங்க, சைடில் இருந்த ஹேண்ட் கேமை காணும். ஸோ அதான் மேட்ரு, எனக்கு வந்து தெரியவே தெரியாது ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆனது. நான் நினச்சேன் சரி ரெக்கார்டிங் போயிட்டுருக்குன்ட்டு, நான் அதே மாதிரி விளாண்டுட்டுருக்கேன். பார்த்தா வந்து கேமராவில் மெமரி ஃபுல்லாகி சுத்தமாக காலியாகிடுச்சு, இது கேமரா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிருந்துருக்கு. ஸோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்ச, அதாவது இந்த மேட்ச் முடிஞ்சுட்டு ஏஞ்சி போய் கேமரா பார்க்குறேன், கேமரா ஆஃபில் இருக்குது. அடப்பாவிலாம் இவ்வளோ நேரம் விளாண்டது வேஸ்ட்டாக போச்சேடா அப்படின்னு நினச்சிட்டு கேமரா ஆன் பண்ணி பார்த்தேன், பண்ண ஒரு 13 ரெக்கார்ட் ஆயிருச்சு. சரி ஓகே, வந்த வரைக்கும் லாபம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வந்து அதை எடுத்து போட்டு விட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் இந்த மீதி இன்னும் 6 பேர் இருந்தாங்க, எங்களை தவிர 4 பேர். ஸோ இங்கே ஒருத்தனை வந்து நம்ம மிஸ்டர் பீன் பார்த்துட்டார் ஆல்ரெடி. ஸோ அவனை போய் அடிக்கலான்ட்டு தாவிலாம் அடிக்க ட்ரை பண்ணுவோம், பட் கீழே ஊச்சிடுவான், ரெண்டு அம்மா தான் படம், இன்னொரு அம்மா படம் அதுக்கப்புறம். ஸோ சூப்பராக பண்ணுறச்சு. சரி இவனை முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறப்ப வந்து நம்ம மிஸ்டர் பீன் ஆல்ரெடி நாக் பண்ணிடுவார் அவனை. சரி ஓகே, நம்ம ஆல்ரெடி 12 எடுத்துட்டோம், அவர் எடுத்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டு இன்னொருத்தன் அடிக்கலான்னு பார்த்துப்போம். அங்கே ஒருத்தரமா அடிக்கிற அவனையும் ஆல்ரெடி நாக் பண்ணிடுவார் சூப்பராக. ஸோ வேறு லெவலில் ஸ்பீடாக ப்ளே பண்ணிட்டு இருப்பார் அவர். சரி ஓகே அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேர் அடிக்க நாக்கா, இன்னும் வந்து ஒருத்தன் இருக்கானா. ஸோ 4 பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் பீனா பின்னாடி அடிப்பாங்க, செம்மையை அடிச்சிருவாங்க, அவர் க்ளூவால் போட்டு நிற்பார். சரி நம்ம போய் காப்பாற்றிடுவோம் அப்படின்ட்டு பார்த்துட்டு அவனையும் போய் அடிக்கலாம்னு பார்ப்பா, அவனையும் நம்ம ஆளு முடிச்சு விட்டுருவாரு. ஸோ நான் ஆக்சுவலாக நான் அடித்த வந்து அவன் மேலே ஹெட்ஷாட்டே விழாது, பார்த்தீங்கன்னா நல்லா அடிப்பேன் பட் நான் ஹெட்ஷாட் எதுவுமே விழாது. பட் அவர் வந்து சூப்பராக ஒரு ஹெட்ஷாட் போட்டு முடிச்சு விட்டுருவார். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் மூணே மூணு பேர் தான் மிச்சமாக இருக்காங்க. மூணு பேரில் அந்த ஒருத்தனை வந்து வேற லெவலில் தேடுவோம். கிளாக்டர் ஃபுல்லாக அலசிட்டு இங்கேருந்து அந்த மூளைக்கு போயிட்டு அந்த மூளைக்கெலாம் போயிட்டு வருவோம், இருக்கவே மாட்டோம்.
ஸோ நான் போயிட்டு அந்த ஸ்கூல் ஹவுஸ் வரைக்கும்லாம் சுற்றிட்டு வந்துடுவேன். பார்த்தா அங்கேயும் இருக்க மாட்டான், பார்த்தா கிளாக் டவரில் தான் இருப்பான். அட பாயில் கிளாக் டவரில் தான் கேம் ஆரம்பிச்சு, கிளாக் டவரில் சண்டை நடந்து, கிளாக் டவர்லேயே மேட்ச் முடிய போகுது அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ நல்லா அடிச்சிடும், ஒரு அஞ்சாமல் வந்து மேலே பட்டுருவோம். ஸோ திருப்பி வந்து மேலே ஏறிடுவேன், திருப்பி அடிப்பான் அது வந்து மிஸ்டர் பின் மேலே பட்டுருவோம். ஸோ பரவாயில்ல ஏறி அடிச்சிருவோம் அப்படின்ட்டு வந்து ஃபுல்லாக க்ளூவில் போட்டு ஏறிடுவான். பவர் எனக்கு பாதியாக குறைச்சிருவான், அலோ கேரக்டர் தான் ஏறிட்டே இருக்கும். பட் ஷார்ட் ரேஞ்சில் போய் அடிச்சிருவோம், ஏன்னா வந்து அவனை மெடிக்கிட்டு போட அவனுக்கு டைமே கொடுக்கல. நம்ம ஏறிட்டே இருந்ததுனால வந்து அவன் மெடிக்கிட்டு போடவே இல்லை. ஃபஸ்ட்டு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பவர் குறைச்சிருந்தது, ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஸோ 13 கில் எடுத்து சூப்பராக முடிச்சிருவான். நம்மளால் எத்தனை கில் எடுத்திருக்காரு அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு ஸோ வெளியில் போய் பார்க்குறப்ப தான் வந்து அவரும் சூப்பராக வந்து 9 கில் எடுத்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். சரியாக தெரியலப்பா, நான் இப்போ தான் மேட்ச் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து டைமண்ட் 4 லீக்ல நடந்த மேட்ச் இது. ஸோ கிட்டத்தட்ட வந்து டியோர்ஸ், ஆமாம், 9 கில் சூப்பராக 9 கில் எடுத்தார். கிட்டத்தட்ட வந்து 21 கில் எடுத்து போய் அடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 7 லைக் வேறு போட்டிருக்காங்க, இப்போ வேறு லெவலில் லைக் போட்டிருக்காங்க. இப்போ தேங்க்யூ காய்ஸ் எனிமி, தேங்க்யூ எனிமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த மேட்சை சூப்பராக முடிச்சிக்கிட்டோம். ஓகே, ஸோ ஹேண்ட் கேம் வந்து ஓரளவு நல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் சொதப்பட இருந்தாலும். ஸோ இனிமேல் ஃபியூச்சரில் வர வீடியோஸ் எல்லாமே வந்து இனிமேல் நல்லா தான் இருக்கும், ஏன்னா வந்து கொஞ்சம் பழகிடுச்சு அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயமே தானாக வந்துடும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். தேங்க்யூ காய்ஸ் ஃப்ரம் அன்கண்ட்ரோல் கேமிங், டேக் கேர், பை பை.